வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. ஆமா, திருச்சில இருந்து கேளுங்கம்மா, உங்க கேள்விகளை ஜோதிடர் கிட்ட கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம். என்னோட பேரு திலகா சார். சரிங்கம்மா. என் கணவருக்காக கேட்கணும் சார். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு 2010 செப்டம்பர் 12 மேரேஜ் ஆச்சு சார். சரிங்கம்மா. வீட்டுக்காருக்கு வந்து பிப்ரவரி 12, 2011 வேலை போயிருச்சு சார். சரிங்கம்மா. உங்க அவர் ராசி சொல்லலையம்மா? என பையன் பிறந்து அவருக்கு வேலை போயிருச்சு சார். அவர் ராசி சொல்லவே இல்லையா? அப்புறமா தானே பையனுக்கு. அவருக்கு ரிஷப ராசி, மிருகசிரிஷ நட்சத்திரம் சார். சரிங்கம்மா. எவ்வளவு வயசுமா அப்ப அவருக்கு? அவருக்கு 34 ஆகுது சார். அவர் 1981 பிறந்தார் சார். ஐப்பசி 1. சரிங்கம்மா. அதாவதுமா குரு திசையில அவருக்கு வேலை போயிருக்குன்னா குரு அவர் ஜாதகத்துல கெட்டிருக்கும். அதனால வந்து உங்க பையனுக்கும் அந்த குழந்தை பிறந்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கம்மா. இது வந்து அவர் ஜாதகத்திலே குரு தோஷமா இருக்கும். குரு தோஷம் என்பது வந்து அவரு தான் போய் பரிகாரம் பண்ணணும். அவரை வந்து கண்டினியூஸா தொடர்ச்சியா திருச்சியில தானே இருக்கீங்க நீங்க? பக்கத்திலே தானே ஆலங்குடி இருக்கு. ஆலங்குடிக்கு ரெகுலரா எவ்ரி மந்த் போயிட்டு வர சொல்லுங்க. போயிட்டு வர அந்த குரு தோஷம் வந்து பரிபூர்ண நிவர்த்தி ஆகும். நிவர்த்தி ஆன உடனே அதனுடைய எஃபெக்ட் வந்து தானா குறைய ஆரம்பிச்சோன்னா அவருக்கு இந்த உத்தியோகத்துல இருக்கிற பிரச்சனை நிவர்த்தி ஆயிடுமே தவிர குழந்தையெல்லாம் பிளேம் பண்ண கூடாது. சரிங்களா? குரு தோஷம் இருக்கிறது, குரு தசையில குரு தோஷம் இருந்தா அந்த எஃபெக்ட் கண்டிப்பா வரும். சார், 4 வருஷம் ஆயும் அவருக்கு எந்த ஜாபும் கிடைக்கல சார். போற இடம்லாம் அப்புறம்னு சொல்றாங்க சார். அதுதான்மா நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். குரு பிரீத்தி செய்யுங்க. கொஞ்சம் வந்து எப்பயுமே வந்து அவருடைய நட்சத்திரப்படி அவருக்கு கொஞ்சம் சோம்பல் இருக்கும். அந்த சோம்பல் அறவே நீக்க சொல்லுங்க. காலையில வந்து எப்பயுமே பிரம்ம முகூர்த்தம்னு இருக்கு. 3 to 4:30 பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பசு நெய்யால 3 அகல் தீபம் ஏத்த சொல்லுங்க. அது வந்து விரைவில் வந்து அந்த தோஷத்தை பரிபூர்ணமா எப்பேற்பட்ட தோஷம் ஜாதகத்துல இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிடும். நிவர்த்தி பண்ணிட்டா அது வந்து நல்லதாயிடும். அதை மட்டும் கொஞ்சம் பண்ண சொல்லுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 31 நாளாவது பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். பையன் சார் சொல்லுங்க. பையன் பிறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்க இப்ப நாங்க நானும் பையனும் அம்மா வீட்டுல இருக்கிறோம் சார். அவரு அங்க எங்க மாமியார் வீட்டுல இருக்கிறாங்க சார். குழந்தைங்க ஜாதகமா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. குழந்தை ஜாதகம் வந்து 11 வயசுக்கு மேலதான் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் வேலை செய்யும். உங்களுக்கும் உங்க சாருக்கும் என்ன தசை நடக்குதோ, எந்த கஷ்ட காலமோ, அந்த குழந்தை பிறந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு விதி இருக்குமே தவிர குழந்தை மேல பிளேம் சொல்றது எந்த ஜோதிடத்திலயும் யாரும் சொல்லக்கூடாதமா. அப்படி சொல்றவங்க ஜோதிடர்களே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற கஷ்ட நேரத்துல பிறக்கிற குழந்தை கஷ்டப்படணும்ன்றது அந்த குழந்தையுடைய விதி. ஆனா அந்த குழந்தையினால நீங்க கஷ்டப்படுவீங்கன்றது ஜோதிடத்துல எந்த சாஸ்திரத்திலயும் சொல்லலாமா. அது எல்லாரும் இந்த நேயர்கள், வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிற ஒரு கருத்து என்னன்னா, உங்க ஜாதகப்படி தான் குழந்தைக்கு கஷ்டமே வருமே தவிர குழந்தை ஜாதகப்படி உங்களுக்கு கஷ்டம் வருவது என்பது யாராவது ஜோதிடர்கள் சொன்னால் அவர்கள் ஜோதிடர்களே இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றிமா சார். மற்றொரு நேர் வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க சார்? மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் ரங்கராஜ். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்னுடைய சன் வந்து ஆர் மாதேஸ்வரன். சரிங்க. அவர் 30/5/1981 பிறந்தாருங்க. சரிங்க. சனிக்கிழமை காலை 3:05 பிறந்தாருங்க. சரிங்க. அவர் ரேவதி நிச்சய மீன ராசி, மீன லக்னம். சரிங்க. நானும் 5 வருஷமா கல்யாணத்துக்கு பாக்குறேன், ஒன்னும் அமைய மாட்டேங்குது, தரங்கள் ஆயிட்டே இருக்குதுங்க. ஆக்சுவலாங்க உங்க பையனுடைய திசா புத்திக்கு வந்து 12 வருஷத்துக்கு வரக்கூடிய, ஒரு தடவை வரக்கூடிய இந்த குரு பலம்ன்றது 5ல வந்திருக்கிறது ரொம்ப விசேஷங்க. சரிங்க. அது வந்து அதனுடைய விசேஷம் இருந்தாலும் அந்த அஷ்டமத்து சனி பரிபூர்ண நிவர்த்தி ஆகுதுங்க. சரிங்க. இது இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடங்கள் பாத்தீங்கன்னா, இந்த கேது வந்து ஜென்மத்துல இருக்கிறது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். சரிங்க. சோ இதுக்கு என்ன பண்ண சொல்லுங்க, உங்க பையனை வந்து தினமும் கோளர் பதிகத்தை படிக்க சொல்லுங்க. சரிங்க. அடுத்தது அபிராமி அந்தாதின்னு ஒரு புக் இருக்கு. சரிங்க. அந்த அபிராமி அந்தாதி புக்ல பாடல் 17, 35 உங்க பையனுக்கு வந்து ஜெராக்ஸ் எடுத்து லேமினேட் பண்ணி கொடுத்துருங்க. கோளர் பதிகம் வந்து முழு பாடலையும் ஒரு முறை படிக்க சொல்லுங்க. அபிராமி அந்தாதியில பாடல் 17, 35 ஒரு டைப் லேமினேட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. அத வந்து தினமும் மனசார ஒரு 3 முறை கல்யாணம் வரைக்கும் படிக்க சொல்லுங்க. சரிங்க. கல்யாணத்துக்கு அவர் ஜாதகத்துல இவ்வளவு தோஷம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து புதன் தான். சரிங்க. சோ ஒரு முறை திருவெண்காடுக்கு போயிட்டு புதன் பகவானுக்கு தரிசனம் செய்து அர்ச்சனை செய்யறதோட
அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை செய்தா இந்த தோஷ பரிபூர்ண நிவர்த்தி ஆகி வீட்டுல சீக்கிரம் கெட்டி மேல வந்துருங்க. அது எப்ப போகணுங்க புதன் பகவானுக்கு? அது நீங்க எப்போ அவருக்கு ஃப்ரீயா இருக்கோ அப்ப போங்க. நாளும் கிளம்பியும் தெய்வத்திற்கு கிடையாது, உங்களுக்கு எப்ப முடியுதோ அப்ப போயிட்டு வாங்க. நன்றி சார். சார் மற்றொரு நேயர், வணக்கம். ஜோதிட நேரம். வணக்கங்க, நான் திருச்சியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்க. சார் நமஸ்காரம். சார் நான் திருச்சியில இருந்து பிரியா லட்சுமி பேசுறேன் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் என்னோட நான் உத்திர நட்சத்திரம் சிம்ஹ ராசி கன்யா லக்னம் சார். சரிங்கம்மா. சார் எனக்கு திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்கு. வயசு சரி, வயசு 34 சார், 34. சரிங்கம்மா, ராகு திசை நடக்கிறனால அந்த தடை இருக்குமா? சரிங்க சார். அதனால ஒண்ணு இப்ப நீங்க இதுக்கு பண்ண வேணாம், அந்த ராகு பிரீத்திக்கு மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. எங்க போனோம்னா, அதாவது சங்கரன் கோயில்னு ஒரு ஊர் இருக்குமா? சரிங்க சார். அந்த சங்கரன் கோயில் அந்த ஊர்ல சங்கர நயனார்னு ஒரு கோயில் இருக்குமா? சரி சார். அங்க போன உடனே அந்த ஆபீஸ்ல புத்துமண் கட்டின்னு கேட்டீங்கன்னா புத்துமண் கட்டியும் குங்குமத்தையும் கொடுப்பாங்கம்மா. சரி சார். அது வந்து 50 பைசா தான் இருக்கும் அந்த புத்துமண் கட்டி. ஒரு 50 10 கட்டி 10 குங்குமமும் வாங்கிக்கோங்க. சரி சார். அங்க இருக்கிற சங்கர நயனார்னா சிவனும் அதாவது நாராயணனும் சேர்ந்துதான் சங்கர நயனார். அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பக்கத்திலே கோமதி அம்மன் சன்னிதானம் இருக்கும், அந்த கோமதி அம்மன் சன்னிதானத்துல இந்த புற்றுமண் கட்டியும் குங்குமத்தை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு கோமதி அம்மன் சன்னிதானத்துக்கு எதிரில் ஸ்ரீ சக்கர குழின்னு இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ரீ சக்கர குழின்னு இருக்கும். அந்த குழியில நீங்க போய் அமர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க, இது மாதிரி எனக்கு கல்யாண தடையா இருக்கு, அதை நிவர்த்தி செய்யணும்னு வேண்டிக்குங்க. போயிட்டு வந்துட்டீங்கனாவே உங்களுக்கு 90 நாளுக்குள்ள ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி நிச்சயமாக வரும். அந்த குங்குமத்தையும் அந்த புற்றுமண் கட்டியும் தினமும் வைத்து கொண்டு வாங்க. சந்தோஷமா பண்ணிக்கோங்க. நன்றிமா சார். மற்றொரு நேயர், வணக்கம். ஜோதிட நேரம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கூப்பிட்டிருக்கீங்கம்மா? நான் கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க கேள்விகளை ஜோதிடர் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் கரூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு கேட்கணும் சார். சரிங்க. சிம்ம ராசி பூர நட்சத்திரம். சரி. விருச்சிக லக்னம். சரிங்கம்மா. மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது சார், 26 இயர்ஸ் ஆகுது. சரி. பேபி பேபி இல்லை இப்போ வரைக்கும். லக்னத்தில் வந்துமா அந்த குரு வந்து ஏற்கனவே உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தால் தான் இந்த ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் வரும். ஓகேங்க சார். இந்த ஹார்மோன் பிரச்சனைக்கு இந்த குரு பிரீத்தி பண்ணுறதுக்கு கணவனும் மனைவியும் கண்டிப்பாக வந்து திருச்செந்தூர் போகணுமா? ஓகேங்க சார். திருச்செந்தூர் போய் கடல் நீராடிட்டு சரிங்க. ஏற்கனவே யூஸ் பண்ண துணி முதல் மொத்த துணி ஒரு செட்டு மொத்தம் கடலில் முக்கி தலையை சுற்றி விட்டுற சொல்லுங்க. சரிங்க சார். கோயிலுக்குள்ளே போகிறச்சு 39 லட்டை வந்து மனசார தானம் பண்ணிட்டு பசு நெய்யை வந்து அங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு தீபத்தை கொடுத்துட்டு விபூதி அபிஷேகம்னு ஒரு விசேஷமான அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகத்தை பண்ணிட்டு ரெண்டு பேருமே பச்சரிசி துலாபாரம் கொடுக்கணும், அவங்கவுங்க எடைக்கு உண்டான பச்சரிசி துலாபாரம் கொடுக்கணும். அந்த விபூதி அடி வயிற்றுல தடவிட்டு அவரை வந்து தினமும் வைத்து கொண்டு வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கினீங்கன்னா நிச்சயமா நல்ல செய்தி சீக்கிரம் வந்துடும். இதை மட்டும் பண்ண சொல்லுங்க, ஒன்றும் பெரிய கஷ்டப்பட வேண்டாம். நன்றிமா சார். மற்றொரு நேயர் சொல்ல சார். வணக்கம். ஜோதிட நேரம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து குமார்ன்ட்டு பேசணுங்க. உங்க கேள்விகளை கேளுங்க சார். ஜோதிடர் கிட்ட நான் ஒரு பூமி ஒண்ணு விக்கணும்னு திகர ஒரு 1.5 ஏக்கர் விற்பனை தாமதமாயிட்டு இருக்குது சார். உங்க ராசி எல்லாம் சொல்லுங்க சார். மிதுன ராசிங்க, மிருகசீரட நட்சத்திரம், மகர லக்னம். சரிங்க. உங்களுக்கு வந்து இப்ப பூமி விக்கல? ஆமாங்க. சரி, இப்ப வந்து உங்க ராசிக்கு இருக்கிற இந்த 5ல இருக்கிற சனி மாறுறது ஒரு பெரிய விசேஷங்க. நிம்மதியான ஒரு அமைப்பை கொடுத்துரும், பழைய கடன்கள் எல்லாம் நீங்கள் பைசல் செய்வதற்கு உண்டான யோகத்தையும் கொடுத்துரும். இவ்வளவு நாள் வந்து நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க, இப்ப டிசம்பர் 16 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சரிங்க. அடுத்தது உங்க லக்னம் வந்து மகர லக்னம் தானே நீங்க சொன்னீங்க? ஆமாங்க. இந்த மகர லக்னத்துக்கு வந்து இந்த மாதிரி விசேஷமா இந்த பூமியால ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகுறதுக்கு சிரமம் பார்க்காம ஒரு முறை ஸ்ரீரங்கம் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிடுங்க. பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு 33 தயிர் சாதம் கோயில் சன்னிதானத்துல வாங்கி அங்க இருக்கிற பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை உடனடியா நிவர்த்தி பெற்றும். வாழ்த்துக்கள். நன்றி சார். சார் மற்றொரு நேர், வணக்கம். ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிட்டிருக்கீங்கம்மா? நான் இங்க மெட்ராஸ்ல இருந்து பேசுறேம்மா. உங்க கேள்விகளை கேளுங்கம்மா ஜோதிடர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. 17/10/84. சரிங்கம்மா. புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, அவருக்கு கல்யாணம் ஏற்பாடு ஆயிருக்கு சார். சரி. டிசம்பர் மாசம் 10ஆம் தேதிக்கு. சொல்லுங்க. அது எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார். அதாவதுமா அவருக்கு தான் இப்ப வந்து சனி நிவர்த்தி ஆகுது, குரு ஏற்கனவே இருந்த பிரச்சனையில இருந்து நல்ல ஸ்தானத்துல இருக்கு.
அதனால ஒண்ணும் பயப்பட வேணாம். சரிங்க சார். முடிஞ்சாலும் இந்த நாங்க நீங்க சென்னையிலே இருக்கறனால அவர் மாப்பிள்ள மட்டும் ஃபாரின்ல இருக்காரு சார். எப்ப வராரு அவர்? அவர் இப்ப இந்த 6 ஆம் தேதி வராரு சார். சரி, வந்த உடனே சென்னையில இந்த பாடி சொல்லுவோம், அந்த அம்பத்தூர் பாடி, ஆமா சார், அங்க டிவிஎஸ் ஒரு கம்பெனி இருக்கு பாருங்க, ஆமா சார், அது அங்க தான் சார் கல்யாணமே. அப்ப சந்தோஷம். அந்த பக்கத்துல இருக்கிற திருவிழிதாயன் ஒரு கோயில் இருக்கு. திருவிழிதாயம், அது வந்து குரு கோயில். அந்த குரு கோயில்ல போய் அங்க இருக்கிற குருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சொல்லுங்க உங்க பையனை. கல்யாணத்துல ஒரு பிரச்சனை இல்லாம சந்தோஷமா கல்யாண வாழ்க்கை இனிதாக இருக்குமா சார்? அந்த பொண்ணு பரணி நட்சத்திரம். சரி, மேஷராசி. இல்லம்மா, நீங்க ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் பண்ணி டேட்டு குறிச்சு கல்யாணம் எல்லாம் பாத்துட்டீங்க. இனி வந்து அந்த கல்யாணம் சிறப்பா நடக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் செஞ்சாவே போதுமே தவிர நட்சத்திரத்தெல்லாம் பாக்காதீங்க. நன்றிமா. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, நான் விஜயலட்சுமி பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. என்னோடது வந்து ரிஷப ராசி. சரிங்கம்மா. ரோஹி நட்சத்திரம். சரிங்கம்மா. மேஷ லக்னங்க. சரி, என் பொண்ணோடது அதே ரிஷப ராசி ரோஹிணி, சாரிங்க, என்னது என்னோடது ரிஷப ராசி கிருத்திகை நட்சத்திரம் மேஷ லக்னம். சரி, பொண்ணோடது ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் மகர லக்னம். சரி, எனக்கு 32 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பொண்ணுக்கு 11 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, 10 முழுமையா முடிஞ்சு 11 ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. சரி, ஏதோ கண்டச்சனி அது இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கா, எதாவது ப்ராப்ளம் வருங்களா இல்ல ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா. அவங்க உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து நட்சத்திரம் ரிஷப ராசி இருக்கட்டும், ரோகிணி நட்சத்திரம் இருக்கட்டும், கிருத்திகை எனக்கு கிருத்திகை இருக்கட்டும், உங்க பொண்ணுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்கும். ஆனாலும் உங்க பொண்ணு வயசுக்கும் உங்க வயசுக்கும் உங்க பொண்ணுக்கு வந்து சந்திர திசை தான் பிறப்பு, புரியுதுங்களா? அடுத்தது வந்து இப்போ சந்திர திசையில் சப்போஸ் முடிஞ்சிருந்தாலும் செவ்வாய் திசை தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து தசா புத்தி வேற இருக்கும். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் ரெண்டு பேரும் ஒரே ராசியாக இருக்கவங்க ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் ஒன்றுமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது நீங்கள் வந்து எப்பவுமே பள்ளி கொண்ட பெருமாளை வந்து இந்த ஃபேமிலி கும்பிடுறது வந்து ரொம்ப விசேஷம். எங்கள் குலதெய்வமே அவர் தாங்க சார். அப்போ அவரை கும்பிட்டுக்கினே வாங்க. உங்கள் குலதெய்வம்னா விட்டுறே விட்டுறாதீங்க. பள்ளி கொண்ட பெருமாளை கும்பிட்றதோட விஷ்ணு சகஸ்ரநாமம்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் கேட்டுக்கினே வாங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். அது மட்டும் செஞ்சாவே போதுமே தவிர வேற ஒன்னும் பயப்பட வேண்டாம். பொண்ணுக்கு படிப்பு விஷயம் தான் சார் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இல்லம்மா, நீங்க இப்ப பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து உங்க பொண்ணுடைய லைஃப்ல வந்து உங்க பொண்ணு லக்னம் என்ன சொன்னீங்கம்மா? மகர லக்னத்துக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகர் சன்னிதானத்துக்கு கூட்டின்னு போயிட்டு வந்தாவே அவங்க படிப்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஆகும். அதை மட்டும் ரெகுலரா பண்ணிக்கோங்க. இந்த கண்டச்சனால எந்த தொந்தரவும் வராது. வரவே வராது, பயப்படாதீங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். வாழ்த்துக்கள். நன்றிமா சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பையனுக்கு கேக்குறேன் சார். நான் நீலகிரி மாவட்டம் கோடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. சார், என் பையனுக்கு தனுசு ராசி உத்திராடு நட்சத்திரம். சரிங்கம்மா. அவருக்கு எப்போ உடல்நிலை சரியில்லாமே இருக்கு சார், வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா. அதுக்கு என்ன செய்யலாம் சார்? லக்னம் வந்து என்ன சொன்னீங்கம்மா? லக்னம் தெரியல. சரி, தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். வயசுமா? வயசு இப்போ 18 ஆச்சு சார். வயசு 18 ஆயிடுச்சுங்களாம்மா? சரி, நீங்க வந்து அவருடைய ஜாதக படிமா ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். உங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் இருக்காமா? பெருமாள்னா விஷ்ணு கோயிலுக்கு போகலாம் சார். எந்த விஷ்ணுவா இருந்தாலும் பெருமாள் தான், நம்ம அவதாரம் வந்து விஷ்ணுவா இருந்தாலும் பெருமாள் தான். சரி சார். புதன்கிழமை அவரை ரெகுலரா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அப்ப நீங்க போய் அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ரெகுலரா புதன்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க. எப்பவுமே வந்து இந்த மாதிரி வீசிங், இந்த மாதிரி வந்து ஸ்கின் அலர்ஜி, இது மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு முறை வந்து திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும். ஆமா, கும்பகோணத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கிற திருவெண்காடு புதஸ்தலம் வந்து அவ்வளவு விசேஷம். அதுல கூட்டிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அங்க இருக்கிற புதன் பகவானுக்கு அர்ச்சனை பண்றதோட அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வர இந்த நோயுடைய தாக்கம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். இது மட்டும் பண்ணுங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றிமா, நன்றி. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். எங்க இருந்து கூப்பிட்டிருக்கீங்கம்மா? திருச்சியில இருந்து கால் பண்றோம். உங்க கேள்விகளை ஜோதிடர் கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். என்னோட ராசி வந்து துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். சரிங்கம்மா. எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், கடக லக்னம். சரி.
எங்களுக்கு இப்போ மாசில தான் கல்யாணம் ஆச்சு. சரி, ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே இருக்கு எங்க ரெண்டு பேருக்குள்ளவும். எதுக்கெடுத்தாலும் சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது மாதிரியே இருக்கு. அதாவதுமா, ஆக்சுவலாக வந்து சுவாதி நட்சத்திரம் வந்து யூனிவர்சலாக வந்து பொருத்தம் பார்க்குறச்சு. சுவாதி நட்சத்திரம் பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒன்றுமே பார்க்க வேணாமல் அப்படியே கல்யாணம் பண்ணலான்றது ஜோதிட விதிமா. ஓகேங்க சார். நீங்களே வழக்கம் சொல்லிட்டீங்க, உங்களுக்குள்ளே வந்து சண்டை சச்சரிவாக இருக்கிறதுன்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா அந்த சண்டை சச்சரிவு போயிடும். ஓகேங்க சார். ஆக்சுவலாக வந்து ஜென்ம சனியில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த டைம்னால எல்லாத்துலேயும் ஒரு கோபம் வந்திருக்கும். அந்த ஜென்ம சனி விலகிறதுனால அந்த பயப்பட வேணாம். ஸோ ஜென்மசனி வந்து இந்த டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து துளாராசிக்கு விலகிறதும் அவருக்கு வந்து சனி வந்து 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றதும் ரொம்ப விசேஷம். ஓகே சார். அதே சமயம் உங்கள் லக்னம் என்னன்னு சொன்னீங்கம்மா நீங்கள்? என் லக்னம் தெரியலைங்க சார். அவர் லக்னம் என்னன்னு சொன்னீங்க? அவரோடது வந்து கடக லக்னம். சரி, கடக லக்னத்துக்கு எப்பயுமே ரெண்டு பேருமே பயபக்தியோட ஒரு முறை வந்து சனிக்கிழமையாக பார்த்து திருநள்ளாருக்கு போயிட்டு ரெண்டு பேரும் தரிசனம் செய்துட்டு வந்துட்டீங்கனாவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை படிப்படியாக சுத்தமாக குறைஞ்சிரும். ஓகே சார். ஓகே, அது மட்டும் பண்ணிவிடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை திருநள்ளாருக்கு கணவரோடு போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருங்க. நன்றிம்மா, நன்றி. சார், நேயர்கள் கேட்ட ஜாதகம் சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்குமே விரிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா, எல்லாருக்கும் நன்றி. ஜாதகம் சம்பந்தமான உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் விரிவான விளக்கங்களும் தீர்வும் கிடைச்சிருக்கோம்னு நம்புகிறோம். சார் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் பூஜைகளையும் இறைவன் மேலே முழு நம்பிக்கையோட முழு மனசோட செய்யுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதே மாதிரி ஒரு ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.